வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் 300 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றின முழு டீட்டெயில்ஸை பார்க்கலாம். Before that, those who didn't subscribe our Exams Daily YouTube channel, click the subscribe button and also do not forget to click the bell button to get updates from our channel. அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில 300 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியே வெளியாயிருந்தது. அப்போ அப்ளையோ வந்து நிறைய பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து அகைன் திரும்பவும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தவங்க வந்துட்டு அதுக்குரிய ஃபீஸ் எதுவும் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, பட் திரும்பவும் நீங்கள் அகெயின் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னைக்குள்ளே பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1-2-2020 மாலை 5:45 நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கணும், ஆன்லைன் அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 300 பணியிடங்கள் காலியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல அப்படின்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி சென்னை 1 பார்த்தீங்க அப்படின்னா உதவியாளர் பணிக்கு வந்து 176 பணியிடங்கள் காலியாக இருக்கதாகவும், அதோட சம்பள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 18,000-800 முதல் 56,500 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 300 பணியிடங்கள் காலியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரிவு பிற்படுத்தப்பட்டோர், ஸோ பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 300 காலி பணியிடங்களை வகுப்பு வாரியாக பிரிச்சிருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஃபிஷியலியே. ஸோ இதோட முக்கியமான டேட்ஸ் அண்ட் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பம் பதிவேற்ற செய்ய வேண்டிய கடைசி நாள், அதாவது லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை ஆன்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2-2020 பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ள மாலை 5:45 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு இதுக்குரிய ரிட்டர்ன் எக்ஸாம் என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி காலை 10:00 முதல் 1 மணி வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு. ஸோ வயது வரம்பு வந்து 1-1-2019 உங்களுக்கு வந்து 18 பூர்த்தி அடைந்த எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர் இந்த மாதிரி பிரிவினர் எல்லாருமே வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஊசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதர வகுப்பு ஓசி, அதுக்கு வந்துட்டு 48 இதர வகுப்பை சேர்ந்த ஓசி மாற்றுத்திறனாளிகள் வந்து 40 இருக்கணும் அப்படின்னு உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் எனி டிகிரியை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அது கூட நீங்கள் கூட்டுறவு பயிற்சியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக நீங்கள் வந்து மிலிட்ரியாக இருந்தீங்க அப்படின்னா 15 இராணுவத்தில் பணி புரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தர்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி வந்து முறையாக தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப கட்டணம், அதாவது விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வுக்கான கட்டணம் வந்து ₹250 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதி திராவிடர், பழங்குடியினர், அனைத்து பிரிவினையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விண்ணப்ப கட்டணத்திலேயே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும், அதாவது விண்ணப்ப கட்டணம் அமௌண்ட் பே பண்ணுறது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே 23/10/2019 முதல் 22/11/2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்ப கட்டணம் செலுத்தி விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்ப கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதாவது அந்த தேதியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களே அவங்க வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்துட்டு இப்போ அமௌண்ட் பே பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஏற்கனவே 23/10/2019 முதல்
2022-2019 வரையிலான தேதிகளில் விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பித்தால் மட்டுமே, ஸோ அதாவது நீங்கள் அகைன் அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. இக்காரணம் கொண்டும் உங்களுடைய பழைய விண்ணப்பம் வந்து பரிசீலனை செய்யப்படாது அப்படின்ற டீட்டெயில் அவங்க வந்துட்டு இதுலேயே சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு திரும்ப வந்துட்டு விண்ணப்பிக்கலை அப்படின்னா உங்களோட பணத்தை வந்து திருப்பி செலுத்த மாட்டோம் அப்படின்னு அஃபிஷியலில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, அப்ளை ஆன்லைன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2, 2020 மாலை 5:45 நீங்கள் இந்த 300 பணியிடங்களுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த PDF லிங்க் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதில் போய் நீங்கள் வந்துட்டு இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.